இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலே பசி பட்டினியால் வறுமையால் இறந்த ஆன்மாக்களுக்காக, யாரும் நினையாத ஆன்மாக்களுக்காக சிறப்பானவத்தில் ஜெபிக்க இருக்கிறோம். நேற்று தினம் கிறிஸ்து அரசர் பெருவிழாவை மகிழ்ச்சியோடு நாம் கொண்டாடினோம். கிறிஸ்து அரசர் இந்த உலகத்தினுடைய அரசராக, நேற்றும் இன்றும் என்றுமே மாறாத நம்மோடு பயணிக்கிற அரசராக இருக்கிறார், நம்மோடு பயணிக்கிறார் என்பதை நாம் சிந்தித்து தியானித்தோம். அன்புகளுடைய இது ஒன்றிய நற்செய்தி வாசகத்திலே நாம் வாசிக்கின்றோம். இயேசு ஆண்டவர் எருசலேம் ஆலயத்திலே அமர்ந்திருக்கிறார். நிறைய பேர், குறிப்பாக செல்வந்தர்கள் வந்து காணிக்கைகளை கொண்டு அந்த காணிக்கை பெட்டியிலே போடுகிறார்கள். ஒரு ஏழை கைமன் வருகிறார், அவரும் காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போடுகிறார். இயேசு ஆண்டவர் எல்லாருமே காணிக்கை பெட்டியிலே காணிக்கை போட்டார்கள். இவர்களிலே இந்த ஏழை கைம்பெண் தான் அதிகமாக போட்டார். ஏனென்றால் அவர்கள் தங்களிடம் இருந்தவற்றிலிருந்து காணிக்கை போட்டார்கள். இந்த பெண்மணி தனக்கு பற்றாக்குறை இருந்தும் தன்னுடைய பிழைப்புக்கு என்று வைத்திருந்த எல்லாவற்றையும் காணிக்கையாக போட்டார் என்று இயேசு ஆண்டவர் சொல்வதை நாம் பார்க்கிறோம். அன்புகளே, ஏழைகள் கடவுளுக்கு நெருக்கமானவர்கள். இது இந்த நாளில் பசி பட்டினியால் வறுமையால் இறந்தவர்களை பற்றி நாம் சிந்தித்து தியானிக்கூடிய வேளையில் நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலை இன்றைக்கு விவசாயிகளுடைய நிலைமை நமக்கு தெரியும். மழை இல்லாமல், வறுமையால் இன்றைக்கு விவசாயம் செய்ய முடியாமல் எத்தனையோ குடும்பங்கள் இன்னைக்கு தங்களுடைய வாழ்வையை முடித்துக் கொள்ள வேண்டிய ஒரு பரிதாப சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறோம். இதோ நான் பார்க்குற ஒரு ஊரில் தண்ணி இல்லாமல் விவசாயம் செய்ய முடியாமல் எப்படி வறுமை பசி பட்டினியால் கொஞ்சம் கொஞ்சமாக தங்களுடைய வாழ்வு இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை, விவசாயம் செய்ய நினைச்சா கூட செய்ய முடியாமல் அவங்க எப்படி தங்களுடைய வாழ்க்கையில் கஷ்டப்படுறாங்க என்பதை நான் பார்க்குறேன். நாமும் கூட இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நாம் இருக்கலாம். என்னை அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலை நம்ம கண் திறந்து பார்ப்போம். நம்ம நடக்கிறப்ப, நம்ம வந்து பயணிக்கிறப்ப, நம்முடைய சமூகத்தில், நம்முடைய வாழ்க்கை சூழலை, இது யாருக்கு யாரோ ஒருவருக்கு ஏதோ ஒரு ஊரில் நடக்கிறது அல்லது ஏதோ ஒரு குடும்பத்தில் நடக்கிறது பார்க்காம இதை நம்முடைய குடும்பத்தில் நடப்பதாக நம்ம பார்ப்போம். நம்மளான முயற்சிகளை எல்லாம் செய்ய இன்றைய நாள் முதல் ஆரம்பிப்போம். வறண்டு போன பூமியில் எவ்வளோதான் தண்ணி பழந்தோம்னா தண்ணி வரப்போகிறது இல்லை. இந்த மழையாக வந்து தொலைகிறா. என்ன தம்பி, வானத்தை உத்து பார்த்துக்கிட்டு இருக்கீங்க? மழை வருதான்னு பார்க்குறேன். கோல்டு மெடலிஸ்ட், பெரிய வேலையில் இருந்துருக்கணும். விவசாயத்தை தூக்கி நிறுத்த போகிறேன்ட்டு வந்தேன். ஆஹா, ஆனால் தண்ணி இருந்தால் தான் விவசாயம் பண்ண முடியும்னு இப்போ தான் புரிஞ்சுக்கிட்டேன். அதானே, ஊரெல்லாம் பொழிச்சு போயிருக்கு விவசாயம். சரி, எல்லாத்துலேயும் வறுமை வறுமை, எல்லாம் செத்து போயிட்டாங்க. என் குடும்பத்தையும் எங்கள் பெரியப்பா செத்து போயிட்டாரு. இதுக்கு மேலே நான் இங்கே இருந்தேன், நானும் செத்து போயிடுவேன். அது சரி, பட்டணத்தில் போயிட்டு ஏதாவது 100 ரூபாய்க்கு வேலை செஞ்சு பொழைச்சிக்கலாம். இனிமேல் இந்த விவசாயமும் எதுவும் வேணாம்ப்பா. சரி. ஆனால் தம்பி, என்னையா அந்த ஊரில் ஏகப்பட்ட பேர் செத்து போட்டான், சோறு தண்ணி இல்லாமல் வாகனம் போயிட்டு போச்சு. நான் என்ன சொல்கிறேன்னா, இவ்வளோ பெற்று மண் விட்டு கொட்டாத ஒழுங்காக கடவுள் கட்ட முட்டி போட்டு இந்த செத்து போனானுங்களே, நம்ம சொந்தங்கள் தான் தம்பி, அவங்களுக்காக வேண்டிக்குவோம். இன்னொன்று சொல்லணும்னா, விவசாயம் நல்லா வளரணும், நல்லா வரணும் அப்படின்னு சாமி கிட்ட வேண்டி பண்ண தம்பி. இது கூட என்ன பெரிய விஷயம் தம்பி, அதை விட்டு மண் வெட்டி எடுத்து கொத்தின்னு போங்க தம்பி, போங்க கடவுளான வேண்டிட்டு போங்க. அன்புக்குரியவர்களே, இது ஒரு நிகழ்வை நான் பார்த்தோம். எப்படி ஒரு கிராமமே வறுமையால் விவசாயம் செய்ய முடியாமல் கஷ்டப்பட்டாங்க நான் பார்த்தோம். ஏழைகள் கடவுளுடைய அன்புக்குரியவர்கள். ஏழைகளை கடவுள் அதிகமாக நேசிக்கிறார். ஏழைகளே, நீங்கள் பேறு பெற்றவர்கள். அன்புக்குரியவர்களே, மனிதன் முகத்தை பார்க்கிறான், கடவுள் அகத்தை பார்க்கிறார். இதைதான் அந்த நற்செய்தி வாசகத்திலே அந்த ஏழை கைமனுடைய தாராளமான அந்த உள்ளத்தை இயேசு பாராட்டுகிறார். எனவேதான் திருத்தத பவுலடிகளார்
குறுந்திருக்கிறதைய திருமுகத்திலே 9 6-7 வரை உள்ள இறைவாத்திலே, குறைவாக விதைப்பவர் குறைவாக அறுவடை செய்வார், நிறைவாக விதைப்பவர் நிறைவாக அறுவடை செய்வார். மன வருத்தத்தோடோ கட்டாயத்தாலோ கொடுக்க வேண்டாம். முக மலர்ச்சியோடு கொடுப்பவரே கடவுளுடைய அன்புக்குரியவர் என்று சொல்கிறார். அன்புக்குரியவர்களே, தொடக்கங்கள் புத்தகம் 4:4 ஆபேல் முக மலர்ச்சியோடு கொடுத்தார். தன்னுடைய மந்தையிலிருந்து கொழுத்த தலைக்கன்றுகளை ஆண்டவருக்கு காணிக்கையாக கொடுத்தார். அந்த காணிக்கைகளை கடவுள் கேட்டுக்கொண்டார். ஆபிரகாம் கடவுள் கொடுத்த ஒப்பற்ற சிலுவை, தன்னுடைய ஒரே மகனை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார். கடவுள் அந்த காணிக்கையை முக மலர்ச்சியோடு ஏற்றுக்கொண்டார். அன்னை மரியாள் தன்னுடைய விலை மதிக்க முடியாத சொத்தாகிய தன்னுடைய கற்பை கடவுளுக்கு காணிக்கையாக கொடுத்தார். அந்த காணிக்கையை கடவுள் ஏற்றுக்கொண்டார். அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல நாம் முகமலர்ச்சியோடு நாம் கொடுக்கிறோமா? இது இந்த நாளில் இறைவன் நம்ம ஒவ்வொருவருக்கும் அழைப்பு கொடுக்கிறார். இறைவன் நமக்கு தந்த செல்வம் ஒரு மிகப்பெரிய கொடை. இறைவனுக்குரியதை இறைவனுக்கும் கடவுளுக்குரியதை பிறருக்கும் கொடுக்காமல் பேராசையுடன் சேர்க்கப்படும் செல்வத்தினால் நிச்சயமாக எந்தவித பயனுமே கிடையாது. இதைத்தான் லூக்கா நற்செய்தி 12:15 எவ்வகை பேராசைக்கும் இடம் கூடாதவாறு எச்சரிக்கையாயிருங்கள், மிகுதியான உடைமையை கொண்டிருப்பதால் ஒருவருக்கு வாழ்வு வந்து விடாது என்று நாம் பார்க்கிறோம். எனவே பிறரை பற்றி அக்கறை இல்லாமல் நாம் வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக அது ஒரு பலன் தரக்கூடிய ஒரு வாழ்வாக இருக்கவே இருக்காது. நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழல்ல கண் திறந்து பார்ப்போம். ஏழை எளிய மக்களை மனித நேயத்தோடு நாம் பார்ப்போம். நாம் வாழ்கிற நம்முடைய வாழ்க்கை சூழலே பணி செய்யக்கூடிய இடங்களில் யாராவது உண்மையிலே தேவையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு நம்மளால் உதவி செய்ய நாம் முயற்சிப்போம். என்னை அன்புக்குள்ளே, இது இந்த நாளிலே பசி பட்டினியால் வறுமையால் இறந்த அந்த ஆன்மாக்களை நினைவுந்து ஜெபிக்கக்கூடிய அந்த இந்த நாளில் நாமும் இந்த பசி பட்டினியால் யாராவது கஷ்டத்தில் இருக்கிறாங்கன்னா நம்முடைய இருப்பவற்றை நாம் அவங்களோடு பகிர்ந்து கொண்டு நாம் மனித நேயத்தோடு வாழக்கூடிய அருளையும் ஆசிரையும் இந்த நாளில் சிறப்பாக ஜெபிப்போம். மனமிரங்கும் இயேசு தெய்வமே, மனமிரங்கும் 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 இயேசு தெய்வமே, மனமிரங்கும் மரித்தவர்க்கு ஆத்ம சாந்தி அருளும், மரித்தவர்க்கு ஆத்ம சாந்தி அருளும், மனமிரங்கும் தெய்வமே. மனமிரங்கும் மனமிரங்கும் என் இயேசு தெய்வமே, மனமிரங்கும் மரித்தவருக்கு ஆத்ம சாந்தி அருள மனம் இறங்கும் தெய்வமே. ஆண்டவரே, இது இந்த நாளில் வறுமையினால் சாப்பிட்றதுக்கு வழி இல்லாமல் ஒவ்வொரு நாள் எத்தனை பேர் இறக்குறாங்க, ஏழ்மையினால் இறந்தவர்கள் யாரும் நினையாத ஆன்மாக்களை நினைவுபோது நாங்கள் நேரத்தில் செபிக்கிறோம். சீராக் புத்தகம் 38:16-17 குழந்தாய் இறந்தவர்களுக்காக கண்ணீர் சிந்து பெரும் துன்பங்களில் உழர்வோர் போல புலம்ப தொடங்கு, இறந்தவருடைய உடலை தகுந்த முறையில் மூடிவை, அவருடைய அடக்கத்திற்கு செல்ல தவறாதே, மனவிரும்பி அழு, உணர்வு பொங்க புலம்பு, இழிவு பேச்சை தவிர்க்கும் பொருட்டு இறந்தவருடைய தகுதிக்கேற்ப ஒரு நாளோ இரு நாளோ துயரம் கொண்டாடு, பின்பு துன்பத்தில் ஆறுதல் பெறு, இறந்தோரின் அடக்கத்தோடு அவருடைய நினைவும் அடக்கம் பெறும், அவருடைய ஆவி பிரிந்தபின் அவர்களுக்காக ஆறுதல் பெறும். ஆண்டவரே, அவர் இறந்த பிறகு ஏதோ அவருடைய ஆவிக்காக இதோ ஆறுதல் பெறுகிற இந்த வேலையில ஆண்டவரே
அவளுக்கு நித்திய இளைப்பாட்டை கொடுங்க ஆண்டவரே, நித்திய பேர்மத்தை கொடுங்க ஆண்டவரே. நல்ல ஜெபிங்க. எரிகின்ற தீயில் புழு போல் வாடும், பரிகாரம் செய்யும் நேரமே, இங்கு பரிகாரம் செய்யும் நேரமே, புலம்பும் அவரை விண்ணில் சேர்க்க அருள்தனை புரிய வாருமே இறைவா, வாருமே தெய்வமே என்று வாஞ்சியோடு ஜெபிக்கலாமா? எரிகின்ற தீயில் புழு போல் வாடும், எரிகின்ற தீயில் புழு போல் வாடும், பரிகாரம் செய்யும் நேரமே இங்கு, பரிகாரம் செய்யும் நேரமே, புலம்போம் அவரை விண்ணில் சேர்க்க அருள்தனை தாரும் தெய்வமே நீ, அருள்தனை தாரும் தெய்வமே, மனமிறங்கும் இயேசு தெய்வமே, மனமிறங்கும் 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 இயேசு தெய்வமே, மனமிறங்கும் என்று நம் வஞ்சியோடு கண்ணீரோடு அழுது புலம்பி ஜெபித்திருக்கிறார். தெய்வன் நம்முடைய கண்ணீரை துடைக்கிறார். ஏழ்மையிலே உழந்து கொண்டிருக்கலாம், எளிய மனத்தோர் பேர் பெற்றோர் அவர்கள் ஆறுதல் பெறுவர். திருப்பாடல் 34:6 இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவருக்கு செவி சாய்த்தார், அவர் எல்லா நெருக்கடியின் அவனை விடுவித்தார். இந்த நொடி முதல் தெய்வன் நம் ஒவ்வொருவரையும் எல்லா நெருக்கடியின் குறிப்பாக நாம் சந்தித்துக் கொண்டிருக்கிற வறுமையிலிருந்து நம்மை விடுவிக்க இருக்கிறார். திருப்பாடல் 22:24 எளியோரின் சிறுமியை அவர் அற்பமாக எண்ணவில்லை, அதை கவனியாமல் இருந்து விடவில்லை, தமது முகத்தை அவர்களுக்கு மறைக்கவும் இல்லை, தம்மை நோக்கி அவர்கள் மன்றாடுகையில் அவர்களுக்கு செவி சாய்த்தார். நாம் இப்ப ஜெபிக்கிற இந்த நேரத்துல தேவன் நம்முடைய ஜெபங்களுக்கு செவி சாய்க்கிறார். எளியோரின் புலம்பரையும் வறியோரின் பெருமூச்சையும் கேட்டு இப்பொழுதே எழுந்து வருகிறேன், அவர்கள் இயங்குகிறபடி அவனை பாதுகாப்பில் வைப்பு என்கிறார் ஆண்டவர். திருப்பாடல் 12:5 வாசிக்கிறார், நம்முடைய புலம்பலை தேவன் கேட்கிறார், சொல்லுங்க ஆண்டவரே, வறுமையினால சாப்பிட வழி இல்லாம இறந்த இந்த உலக விட்டு சென்ற ஒவ்வொரு ஏதோ ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம், யாரும் நினையாத அந்த ஆன்மாக்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, நித்திய பேரின்பத்தை கொடுங்க ஆண்டவரே, இவர்கள் செய்யற அந்த பாவங்களை மன்னிட்டு நித்திய பேரின்பத்தை இடம் கொடுங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, ஆசீர்வதிங்க ஆண்டவரே, நித்திய இளைப்பாற்றி இவர்களுக்கு கொடுத்துள்ளும் ஆண்டவரே, முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிர்வதாக, முடிவில்லாத ஒளி இவர்கள் மீது ஒளிர்வதாக. எல்லாம் உள்ள இறக்கமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவி நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.